ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் செடி, துளசி, வெத்தலை இது எப்படி நான் பிளான்டிங் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சின்ன விலாக் தான். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நான் முன்னாடி வச்சுருந்த மாங்காய் செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு, மாங்காய் கொட்டையை வச்சா இப்போ செடி வளர்ந்துருச்சு. அப்புறம் அது போக வெத்தலை கொடி வாங்கிட்டு வந்துருக்கிறேன், அண்டு துளசி சின்னதாக ஒரு செடி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ இதை நம்ம பக்கெட்டுக்கு மாற்றி எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறேன். இதுக்கு நான் தேவையான அளவு செம்மண் வந்து என் பக்கத்தில் கீழே இருந்து கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் களிமண்ணும் இருந்துச்சு முன்னாடியே பானையில், அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ செம்மண் வந்து செடிங்களுக்கு ரொம்ப வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கொக்கோ பிட் போடணுன்னா, கொக்கோ பிட்னா வேறு எதுவும் இல்லை, இந்த தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவாங்களே அது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நிறைய தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். அமெரிக்காலெலாம் இப்போ நிறைய இடத்துல அதான் அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, பிரேசில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ ரெண்டு மூட்டை செம்மண் வந்து எனக்கு மூணு பெயிண்ட் டப்பா கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பெயிண்ட் டப்பில் மூணு நாலு இடத்துல ஓட்ட போட்டேன், அது உங்களுக்கு காமிக்கல, மை கொதி வச்சு நான் ஓட்ட போட்டேன். இப்போ மாங்காய் செடி, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு மாங்காய் கொட்டையிலேருந்து எப்படி மாங்காய் செடி இப்படி வளர்த்துறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சி, அது வந்து மாங்காய் யூஸ் பண்ணும்போது நான் ஃபுல்லாமே அது மண்புழு உரம், அப்புறம் கொஞ்சம் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணேன். இப்போ எல்லாமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாமே செம்மண் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது துளசி, துளசிக்கு வந்து நான் கொஞ்சம் இங்கே எதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தேன், சீடில் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது எதுவுமே வரல. ஸோ அதனால் பக்கத்தில் நர்சரியில் போய் நான் வந்து துளசி ஒரு செடியை வாங்கிட்டு வந்துட்டேன், இது 30 ரூபா சொன்னாங்க. அண்ட் இது வெத்தலை கொடி, இது வெத்தலையில் என்ன வகைன்னு எனக்கு தெரில, சும்மா நான் கேட்டு மட்டும் வந்துட்டேன். வெத்தலையிலே ஒரு 5-6 வகை இருக்குது, கற்பூர வெத்தலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டேன். ஸோ வேர் எல்லாத்துமே கொஞ்சம் நல்லா மூடுற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களோட செடி வந்து கொஞ்சம் பட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி வந்து கீழே மூடி ஊற்றிக்கணும், ஏன்னா தண்ணி வந்து இதுக்கு மேலே மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உரியாது. ஸோ தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஆக்சுவலாக ஒரு டப்பா ஃபுல்லாமே எடுத்து ஊற்றிருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பெயிண்ட் டப்பா ஃபுல்லாக எடுத்து மூணுக்குமே ஊற்றிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நாள் மட்டும் எப்படி உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும், சும்மா தண்ணி ஒரு கப்பில் எடுத்து நீங்கள் ஊற்றினா போதும். ஸோ ஃபைனலி டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.